ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8 அப்படின்ற விஷயம் இன்னும் கொஞ்சம் நாளில் ஸ்டார்ட் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் குக் வித் கோமல் அப்படின்ற ஷோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேறு லெவலில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான காம்படிஷன் அப்படின்ற சர்ச்சைகள் வந்தாலும் அந்த ஷோக்குன்னு ஒரு தனி மதிப்பு அப்படின்ற வகையில் போயிட்டு தாங்க இருக்குது. பட் இன்னும் ஒரு கொஞ்சம் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் பெருசாக எதிர்பார்க்கக்கூடிய விஜய் டிவியோட மிகப்பெரிய டிஆர்பி ஷோ அப்படின்னு சொல்லலாம் பிக் பாஸ் சீசன் 8 வரப்போகுது. இதுக்கு ஹோஸ்ட் பண்ண போகிறது யார் அப்படின்ற இடத்துல இப்போ குவெஸ்டன் மார்க் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிக் பாஸ் சீசன் 1லேருந்து 7 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் சார் வந்து பார்த்தீங்கன்னா அதை தொகுத்து வழங்கிட்டு இருந்தார். இதுக்கு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடுக்கு 15 கோடி ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் எல்லாம் கிடச்சிருச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் சினிமாலையும் டைரக்ஷனிலும் அது மட்டும் இல்லாமல் கட்சி பணிகளையும் ரொம்பவே பிஸியான ஆர்டிஸ்டாக மாறிட்டார் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடியும் கமல்ஹாசன் ரொம்பவே பிஸியாக தான் இருந்தார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வகையில் சீசன் 8 வந்து கமல் சார் தொகுத்து வழங்க போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இவர் இல்லைனா யார் அப்படின்ற ஒரு இடத்துக்கு குவஸ்டின் மார்க் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல சின்ன கமல்ஹாசன் அப்படின்னு கூட இவரை சொல்லாங்க. அதாவது நம்மளுடைய எஸ்டிஆர் சிலம்பரசன் இவர் தான் இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் கிடச்சிருக்கு. இவர் இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் அல்டிமேட் அதாவது ஆன்லைனில் ஓடிடியில் மட்டுமே நடக்கக்கூடிய அந்த ஒரு ஷோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் இவர் ஃபுல் எபிசோடு தொகுத்து வழங்கியிருப்பார். இப்போது மெயினாக ரியாலிட்டி டிவியில் வரப்போகிற இந்த சீசன் 8 இதுக்கப்புறம் கமல்ஹாசனுக்கு அப்புறம் எஸ்டிஆர் தான் வந்து பார்த்திங்கன்னா தொகுத்து வழங்க போகிறாரு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. பட் இவருடைய கருத்துக்கள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற விஷயத்தை அல்டிமேட் பார்த்தவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் சீசன் 1 ஆரம்பித்து அதுலேருந்து 7 வரைக்கும் ஹோஸ்ட் பண்ண கமல்ஹாசன் சாரில் 7 சீசன் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சர்ச்சையான பேச்சுகள் பேசப்பட்டுச்சு அவரை பற்றி அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பிரதீப் விஷயத்தில் அப்படின்னு கூட நம்ம பார்த்திங்கன்னா இந்த தான் சொல்லலாம். ஸோ இந்த வகையில் இப்போ யாருக்குமே பயஸ்டாக இல்லாமல் ஸோ கரெக்டான பர்சனாக இருப்பாரா சிம்பு அப்படின்ற விஷயத்த நம்ம பிக் பாஸ் சீசன் 8லேருந்து இதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமல் சார் பெட்டரா இல்லை எஸ்டிஆர் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்குமா அப்படின்ற விஷயத்த உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.